கேஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். இது நம்ம சிஎம் டோன் தமிழ். இந்த ஒரு வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கணும்னா போக்கிமான் ஃபயர் ஆஷ் கேம் பிளே பார்ட் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த கேம் பிளே நம்ம பார்த்திங்கன்னா ரெடி பண்ணங்காட்டி போது போதும் ஆகி போச்சு. ஏன்னா வந்துங்கன்னா நம்ம ராக்கோட ஜிம்பாட்டில் முடிச்சுட்டு மிஸ்டேக்கோட போகிற வழியில் நிறைய போக்கிமான் எண்ணெயை பிடி அப்புறம் நிறைய பேர் சண்டை போடலாம் கூப்பிட்டாங்க. அதனால தான் இந்த கேம் பிளே வீடியோ உங்களுக்கு வந்து நான் லேட்டாக இருந்துச்சு. அதுக்கு தான் காரணம். பட் என்ன பார்த்திங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு இந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்ததுனால. ஆனால் இனிமேட் உங்களுக்கு கேம் பிளே கண்டினியூஸாக போட்டுடுறேன், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். கேம் நம்ம எப்படியோ ஒன்று பிராக்கோட ஜிம் பேட்டில் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு ஒரு ஜிம் பேட்டில் போதிக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்டா இவங்க கூடலாம் சண்டை போடாமல் போறியே அப்படின்லாம் கேட்காதீங்க. இவங்க கூட நான் ஆல்ரெடி சண்டை போட்டேன், இல்லைன்னா நம்மளுக்கு குமாங்க தூழ்ந்துருக்கும். வீடியோ பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் பக்கமாக போயிருக்கோம். அதனால் அவங்க கூட சண்டை போட்டு அது ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு பார்த்து இந்த வீடியோ நான் மேக் பண்ணது. பாருங்கள் எத்தனை போக்கிமான் இப்போ நம்ம வாங்காட்டி எப்போ நம்மளை சாவடியாக மாடாடுனட்டுருக்கு. இத்தனை போக்கிமான் வந்து எண்ணெய் பிடி எண்ணெய் பிடி எண்ணெய் பிடினா நான் என்ன போக்கிமான் கம்பெனியாக வச்சு நடத்துகிறேன். அப்புறம் இது வேறு ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் வந்து டபுள் கேக்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. தொண்டை வேறு ஒரு மாதிரி பேசி பேசி எப்படி ஆகுது, எதுவும் நினச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்கோ. இப்படி தான் அடிச்சு அடிச்சு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கேம் பிளே வேணும்னா, அதாவது போக்கிமான் போக்கிமான் தவிரன்னு வேறு ஃப்ரீ ஃபயர் போடுவேன். ஃப்ரீ ஃபயர் நம்ம நார்மல் கேமுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் போட முடியாது, வாரத்துக்கு ரெண்டு கேம் அந்த மாதிரி தான் போட முடியும். ஆனால் போக்கிமான் ஃபயர் ஆஷினமேட்டு எவ்வளோ வேகமாக உங்களுக்கு நான் போட முடியுதோ போடுறேன். நீங்கள் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் வந்து இதனால தான் எனக்கு லேட்டாக இருந்துச்சு. இதில் போய் பேட்டில் இவ்வளோ நேரம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால தான் லேட்டாக இருந்துச்சு, வேறு எந்த காரணமும் இல்லை. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆன்லைன் கிளாஸ் போகுது, அதை முடிச்சுட்டு அப்புறம் நான் கேம் விளாண்டு அப்புறம் நான் கேமை ரெடி பண்ணி அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நான் வாய்ஸ் கொடுத்து பேசி அது யூடியூப்பில் அப்லோட் பண்ணங்காட்டியும் நெட்டே முடிஞ்சு போயிடுது. 2 GB தான் அதே முடிஞ்சு போயிடுது ஆன்லைன் கிளாஸ் வரதுனால. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இனிமேட்டு வந்து எவ்வளோ சீக்கிரமாக போட முடியுமோ போடுறேன். அதேமாரி ரவுண்டு இன்னும் அதிகமாக போடுறேன். அதுவும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா 10 ரவுண்டுலாம் போடுறாங்க. எனக்கு வந்து நெட் பேக் கம்மியாக இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு கம்மி ரவுண்டு போடுறேன். இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து 7-8 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு போட்டுறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால், இந்த வீடியோவை வந்து நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் சப்போர்ட்டு கொடுக்கணும். அது என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பண்ண தேவை, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்து வச்சுட்டு உங்களுக்கு இன்னும் வேறு வேறு வீடியோ ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணலாம். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வேறு கேம் பிளே வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டியோட இடத்துக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு போக்கிமான் சென்டரில் போய் அந்த போக்கிமானை ஹீல் பண்ணியிருந்தாலாம், இல்லைன்னா நம்மளே அடிச்சு நோத்தி விடுவாங்க. நிஜமாலும் தொண்டை கட்டிக்கிச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். பேச பேச அவர் சொல்கிறாரு வார்டை ஜிம்னு. இப்போ வந்து இந்த பைபிள்லையோட நம்ம பேட்டில் போடணும். இந்த பைபிளையே 2 அடியில் முடிச்சு தடுத்து விட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிற கேட்டர்பி பார்த்திங்கன்னா மெட்டாஃபராக எவ்வாறு ஆயிடுச்சு. அந்த வீடியோ நான் தெரியாமல் பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டேன். அதை வந்து உங்களுக்கு சொல்ல நான் கடைசியில் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கடைசியில் அதை ஒன்றை மட்டும் சின்னதாக மெட்டாஃபராக மாறினதை மட்டும் நான் ஒரு வீடியோவை கடைசியில் வச்சுருக்கேன். இந்த வீடியோ கடைசியில் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ கமெண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் கேம் பிளே என்னென்ன வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருங்க சொன்னால் அந்த சேனல் லிங்க் டீடைல் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 வீடியோ ஏஎம்வி சாங்ஸ் போடுவேன். அதையும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் குடிச்சு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. நான் ஆல்ரெடி மிஸ்டேக்கோட ஒரு வாட்டி சண்டை போட்டு தோத்துட்டேன். இருந்தாலும் மறுபடியும் வந்து சண்டை போட்டு ஜெயிச்சிட்டேன் எப்படி ஒன்று. அது காரணம் பிகாச்சி வந்து பார்த்திங்கன்னா நான் 18th level கொண்டு போயிருந்ததுனால தான் காரணம், இல்லைன்னா தோத்துருப்பேன். அவ்வளோதான். நம்ம மிஸ்டேக்கோட ஜிம் பேட்டில் ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சாச்சு. மிஸ்டி நம்மளுக்கு காயின்லாம் தந்து ஜிம் பேட்டிலாம் தந்து தந்துடுறாங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 ஜிம் பேட்டில் இருக்குது. அதாவது 2 பேட்சஸ் வச்சுருக்கோம். பிராக்கோட சண்டை போடுறது ராக் டைப் அப்புறம் வாட்டர் டைப். இப்போ நான் போய் போக்கிமான் ஹீல் பண்ணிக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போக போகிறேன். முக்கியமான விஷயம் நீங்கள் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இதில் ஒரு சம விஷயம் இருக்கிறதா பார்த்திங்கன்னா பல்பசாரை வந்து பார்த்திங்கன்னா போய் எடுக்க போகிறேன். அதே மாதிரி அடுத்த எபிசோடு கேம் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்மண்டில் வந்து எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் அடுத்த படியில் ஃபுல்லாக பார்க்கணும். அடுத்து நான் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பாட முடியுமோ போட்டுடுறேன். இதில் நம்ம பல்பசார் எடுத்துடலாம். அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்மண்டில் எடுத்துடலாம். சார்மண்டில் எடுத்துட்டோம்னா அதோட இந்த கேம் பிளே வந்து முடியுது. நம்ம அடுத்த கேம் பிளேயில் கண்டினியூ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கேம் பிளே வேணால் ப்ளீஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எது வேணாலும் உங்கள் கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் சூப்பர் சூப்பராக எவ்வளோ சீக்கிரம் என்னால் கேம் ப்ளே உங்களுக்கு வந்து போட முடியுது அவ்வளோ சீக்கிரமாக நான் இப்படி கேம் ப்ளே அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்த கேம் ப்ளே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்துடும், கவலைப்படாதீங்க. வாங்க அங்கே பாருங்கள் பல்பசார், பல்பசார் நம்ம எடுக்க போகிறோம். போக்கி பால் எடுத்துகிட்டு வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு பல்பசார் எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பல்பசார் எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார்மாண்டல் இருக்கிற இடத்துக்கு போவோம். இதோட இந்த கேம் ப்ளே முடியுது. உங்களுக்கு இந்த கேம் ப்ளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட இது மெட்டாஃபராக மாறினது வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கேன், கேட்டர்பி மெட்டாஃபராக மாறுது. ஓகே பாய். We'll be right back.